அவர் டிராபிக் ராமசாமி ஐயாவை பற்றி நான் சொல்லி தெரியணுமா உங்களுக்கு? அவரெல்லாம் நான் பார்த்து பிரமிச்சிருக்கேன். ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகையில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதை ஏற்கனவே முன் வச்சுட்டேன். நான் கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிலார்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் இவங்களாவது இருந்து தொலைஞ்சிட்டு போட்டுமேன்றதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. எல்லா விதிகளையும் மந்திரிகள் படிக்க வேண்டியது, அந்தந்த துறை சார்ந்ததை மந்திரிகள் படிக்க வேண்டியதை கூட 110 கீழே எல்லாத்தையும் இவங்களே படிக்கிறாங்களே. ஆனால் அந்த அம்மா இவங்களெல்லாம் வாயை திறக்க விடாமல் வச்சுருந்துருக்காங்க. உண்மை தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அவங்க தினம் கேட்டிருக்காங்க, தினம் கேட்டிருக்காங்க, பார்த்துருக்காங்க. பார்த்ததுனால தான் எங்கேயாவது வாயை திறந்த வெள்ளம் வந்தப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு திமுக கார்ட்ட மைக் எடுத்துகிட்டு போவார் ஒருத்தர். அவர் அப்படியே போயிட்டே இருப்பார். அப்போ என்ன தெரியுதுன்னா, பேசியிருந்தால் அப்போவே ஆட்சி கலைஞ்சிருக்கும் போல இருக்குது. அப்போ இப்படி இருக்கிறவர்களுக்கு மத்தியில் நான் யாரை போய் தேர்ந்தெடுக்கிறது?